ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், அமலாபால் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்த படம் ராட்சசன். இந்த திரைப்படம் அக்டோபர் 5, 2018 வெளிவந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த சைக்கோ த்ரில்லர் படம் தற்போது IMDb இணையதளத்தில் தமிழ் படங்களில் அதிக ரேட்டிங் பெற்ற படம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இந்த படத்துக்கு அடுத்து 2வது இடத்துல விக்ரம் வேதா படம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அளவில் ராட்சசன் படத்துக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு. முதல் 2 இடங்களில் பாலிவுட் படங்கள் இருக்கு. இந்திய அளவில் 3வது இடம், தமிழ் சினிமாவில் முதல் இடம் அப்படின்னு சத்தமில்லாமல் ராட்சசன் படம் செஞ்சிருக்க சாதனையை படக்குழுவினரும் ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. படக்குழுவினர் ட்விட்டரில் மகிழ்ச்சியை பதிவிட்டு இருக்காங்க. இயக்குனர் ராம்குமார் ட்விட்டரில் அந்த IMDb ரேட்டிங் ஸ்க்ரீன்ஷாட்டை பதிவிட்டு மொத்த ராட்சசன் குழுவினருக்கும் நன்றின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது பற்றி பேசியிருந்த விஷ்ணு, ராட்சசன் எப்போதும் அதோட சாதனைகளை அதுவே முறியடிக்குது, உங்களது அன்புக்கு நன்றின்னு பதிவிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ராட்சசன் படத்தோட 2 பாகம் நிச்சயமாக வேணும்னு ட்விட்டரில் ஒருவர் கேட்க அதற்கு பதிலளித்த விஷ்ணு, நிச்சயமா இயக்குனர் ராம்குமார் ராட்சசன் 2 ஸ்கிரிப்ட் ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பதிலளித்த இயக்குனர் ராம்குமார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அவங்க தற்போது அதன் 2 பாகத்துக்கான கதையைத்தான் எழுதிட்டுருக்காருங்கிறது உறுதியாகி இருக்கு. இயக்குனர் ராம்குமாருக்கு பதிலளித்த விஷ்ணு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. விஷ்ணு மற்றும் இயக்குனர் இப்படி ட்விட்டரில் பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் ராட்சசன் படத்தோட 2 பாகம் பற்றின அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. விஷ்ணு தற்போது கைவசம் 4 படங்களை வச்சிருக்காரு. நடிகர் ராணாவுடன் அவர் இணைந்து நடித்திருக்க காடன் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. கும்கி படத்தை இயக்கிய பிரபு சாலமன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தின் மூலமாக விஷ்ணு தெலுங்கில் அறிமுகமாவது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஷ்ணு விஷால் நடிப்பில் ஜகஜால கில்லாடி, FIR போன்ற படங்கள் இறுதிக்கட்டத்தில் இருக்கு. அடுத்து மோகன்தாஸ் அப்படிங்கிற சைக்கோ த்ரில்லர் படத்துலையும் விஷ்ணு நடிக்க இருக்காரு. அந்த படத்தோட டீசர் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வெளிவந்து பெரிய அளவில் வைரலாச்சு. அதில் விஷ்ணு கையில் கத்தியை வச்சு யாரையும் வெறி கொண்டு அடிப்பது போல காட்டப்பட்டிருந்துச்சு. மோகன்தாஸ் படத்தோட ஷூட்டிங் கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மீண்டும் துவங்க இருக்குது.